வணக்கம். எங்களது ஆலய விசேஷ அன்பர்களுக்கு எங்களது இனிய வணக்கம். இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆலய விசேஷத்தில் இன்று நாம் காண இருப்பது சூலைமேனி கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ எலமாத்தம்மன் ஆலயம். இவ்வாலயம் சூலைமேனி கிராமம் ஊத்துக்கோட்டை வட்டம் திருவள்ளூர் மாவட்டம் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. வெட்டவெளியில் வால் முனீஸ்வரர் திருவுருவச் சிலை மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகின்றது. இடது கையில் மிக பெரிய கதை, இடது காலை மடித்து வலது காலை அசுரன் தலை மீது வைத்து மிக பிரம்மாண்டமாக அருள்பாலிக்கின்றார். அவரின் கீழ் மூன்று செங்கல் அமைத்து விபூதி பட்டையிட்டு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து சிறிய வேஷ்டி அணிவித்துள்ளார்கள். வெட்டவெளியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் பெரிய அளவில் மிக கம்பீரமாக காட்சி அளிக்கின்றார். அவரின் கீழ் சிறிய அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருவுருவச் சிலை இருக்கின்றது. எதிரே எலுமிச்சை, மஞ்சள், குங்குமம், வேப்பிலை ஆகியவற்றால் அலங்கரித்த திரிசூலம் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். முதலில் மூன்று கல் வைத்து வழிபட்டு வந்துள்ளார்கள். இந்த கற்களுக்கு மஞ்சள், குங்குமம், விபூதியிட்டு, பொங்கலிட்டு, மொட்டையடித்து, காதுகுத்துக்கள் போன்றவை நடைபெறும். இந்த மூன்று கற்களை நீண்ட காலமாக அந்த கிராம மக்கள் வழிபட்டனர். பிறகு கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இவ்வாலயத்தை அமைத்தனர். இவ்வாலயம் 15 வருடங்கள் பழமை வாய்ந்தது. வாலயம் எழில் கொஞ்சம் வயல்வெளிகள் நிறைந்த கிராமத்தில் வயல்வெளியின் நடுவே இவ்வாலயம் காணும் நம் கண்களுக்கு மிக அழகாக காட்சி தருகின்றது. வேப்பமரத்தடியில் விநாயகருக்கு தனி கோபுர சந்நிதி அமைத்துள்ளார்கள். எதிரே அவரது வாகனமான மூஞ்சூரும் அமைந்திருக்கின்றது. மரத்தின் மற்றொரு பகுதியில் 5 தலை நாகர்களுடன் கூடிய அம்மன் காட்சி தருகின்றார். அவரின் கீழ் மற்றொரு 5 தலை நாகங்கள் கொண்ட சிறிய சிலை காணப்படுகின்றது. நாகர்களை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். மரத்தடியில் 5 தலை நாகம் ஒன்றை பெரிய வடிவில் வாளை சுற்றி படம் எடுப்பது போல் பிரதிஷ்டை செய்துள்ளார்கள். மஞ்சள் குங்குமத்தால் முழுவதும் அலங்கரித்திருக்கிறார்கள். பார்ப்பதற்கு மிகவும் மங்களகரமாக காட்சி அளிக்கின்றது. வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு தனி சன்னதி அமைத்துள்ளார்கள். கிருத்திகை அன்று விசேஷ பூஜைகள் நடைபெறும். நாம் இந்த ஆலயத்தில் நுழைந்தவுடன் இவ்விரு சிலைகள், அங்காள பரமேஸ்வரி மற்றும் வால்முனீஸ்வரின் சிலைகள் பார்ப்பதற்கு அந்த கிராமத்திற்கே ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாய் காட்சியளிக்கின்றது. அம்மன் ஆலயத்தின் எதிரே கொடிமரம் அமைந்துள்ளது. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு திருவிழா மிக கோலாகலமாக நடத்துகின்றனர். திருவிழாவின் போது தீமிதி அன்று பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடன்களாக கடா, கோழி வெட்டுதல், அம்மனுக்கு பொங்கலிடுதல் போன்றவற்றை கடந்த 8 ஆண்டுகளாக பக்தர்கள் செய்து வருகின்றார்கள்.
ஸ்ரீ எலமாத்தம்மன் என்பதுதான் திருநாமம். அது மருவி எல்லையம்மன் என்று அழைக்கின்றனர். இவ்வளவு அருமையும் பெருமையும் நிறைந்த இவ்வாலயத்தின் காணொளியை எங்களது சன்ரைஸ் போட்டோஸ் யூடியூப் சேனல் மூலமாக கண்டும் இவ்வாலயத்திற்கு சென்றும் சூலைமேனி கிராம தேவதை அருள்மிகு ஸ்ரீ எலமாத்தம்மன் அருளாசியை பெற்று வருவோமாக. நன்றி, வணக்கம்.